ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளுடைய பிரார்த்தனையையும் அன்னை மரியாளுடைய புதுமைகள் காட்சிகளை பற்றியும் நாம் தியானித்தவர்களாய் அன்னையோடு ஆண்டவர் இயேசுவை ஆழமாக உணர்ந்து அறிந்து அவரை அன்பு செய்து ஆராதித்து வருகிறோம். குறிப்பாக 10ஆம் தேதியிலிருந்து அரிமளத்தில் நவநாள் தொடங்கியிருக்கிறது. இந்த 9 நாள் நவநாள் வருகின்ற 19ஆம் தேதி அரிமளத்தில் இறுதி நவநாளாக கொண்டாடப்படும். ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் 19ஆம் தேதி இது அரிமளத்தில் பெரும் திருவிழாவாக தமிழகம் முழுவதும் இருக்கிற மக்கள் கூடி சிறப்பு செய்கிறார்கள். இம்மாதம் மே மாதம் 19ஆம் தேதி நம்முடைய அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் ஜெபமும் நவநாளும் குணமளிக்கும் திருப்பலியும் தந்தை மைக்கேல் ராஜ் தலைமையில் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களும் உங்கள் குடும்பமும் நண்பர்களும் அரிமளம் திருத்தலத்தில் 19ஆம் தேதி காலை 9 மணிக்கெல்லாம் கூடி மதியம் 1 மணியோடு அன்னதானத்தோடு இல்லங்களுக்கு ஆசி பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நான் வழங்குகின்ற இந்த தேவ செய்தி யோவான் செய்தியின் 12ஆம் அதிகாரம் 44-50 உள்ள தேவ வசனங்களை பற்றியது. இந்த பகுதி மிக முக்கியமானது. ஆண்டவர் இயேசுவினுடைய பொது வெளியிலே அவர் எல்லாருக்கும் அறிவித்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய போதனையினுடைய சுருக்கத்தை மக்கள் தன்னை ஒளியாகவும் அந்த ஒளிக்கு அவர்கள் வந்தால் இருளில் வாழமாட்டார்கள் என்று ஒளியை பற்றியும் தானே வாழ்வு என்பது பற்றியும் இந்த ஒளியிடம் வருகிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள் என்பதை பற்றியும் அவர் சுருக்கி கூறுவதையும் இந்த ஒளியிடம் வராதவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாதவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு இறை வார்த்தைக்கு செவிமடுக்காதவர்கள் அந்த இறை வார்த்தையே அவர்களை கடைசி நாளில் தீர்ப்பிடும், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு உருக்கமான செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாத செய்தியை நாம் கடந்து போய்விடக்கூடாத செய்தியை ஆண்டவர் வழங்குவதை பார்க்கிறோம். ஆக நான் தீர்ப்பளிக்க வரவில்லை என்கிறார், நான் இந்த உலகை மீட்கவே வந்தேன் என்கிறார். முதல் வருகையிலே கன்னிமரியாளிடம் பிறந்து நாசரேத்தர் இயேசுவாக வாழ்ந்த இயேசுவிலே அந்த ஒளி உலகிற்கு வந்தது என்று பார்க்கிறோம். அந்த ஒளி நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்து அவர் உயிர்த்த உடலோடு திருச்சபையிலே பிரசன்னமாயிருக்கிறார். ஆக திருச்சபையிலே அந்த ஒளி பிரகாசமாக இருந்து இவ்வுலகத்தை இருளிலிருந்து மீட்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஆக இயேசு மீண்டும் வருவார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர் வரும்போது நடுவராக வருவார், நமக்கெல்லாம் அவர் மீட்பளிப்பார் தீர்ப்பளிப்பார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு, நான் இவ்வுலகிற்கு தீர்ப்பளிப்பதற்கு வரவில்லை, நான் யாரையும் தீர்ப்பளிக்க மாட்டேன், நான் இவ்வுலகை மீட்பதற்கே வந்தேன், என் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால் அந்த இறை வார்த்தையே அவர்களுக்கு தீர்ப்பளிக்கும், அந்த இறை வார்த்தையே அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பளிக்கும் என்கிறார். ஆக 2ஆம் வருகையில் இறுதி வருகையில் நமக்கு தீர்ப்பளிக்க போவது இயேசுவா அல்லது இறை வார்த்தையா, இந்த குழப்பம் நமக்கு இருக்கலாம். இறை வார்த்தை தான் நமக்கு தீர்ப்பளிக்கும் என்று இன்றைய நற்செய்தியில யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதை பற்றி பலரும் என்னிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஆகவே யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 44-50 உள்ள தேவ வசனங்களின் ஆண்டவர் கூறும் இறை வார்த்தையினுடைய மையம் அதனுடைய பொருள் என்ன என்பதை ஆழ்ந்து தியானிப்போம். வாக்கு மனு உருவாகி மண்ணில் இயேசு வாழ்ந்தபோது பலரும் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அவரது சொந்த மக்களே அவரை புறக்கணித்தனர், ஏற்றுக்கொள்வதற்கு பதில் அவரை கொல்ல வழி தேடினர். இன்றும் இயேசுவை புறக்கணிப்பவர்கள் பலர் உள்ளனர். அவரையும் அவரது நற்செய்தியும் புறக்கணித்து இயேசுவை கொல்ல தேடுகிறவர்களாகவே பலரும் உள்ளனர். அவர்களின் இதயங்களில் இயேசுவுக்கு இடமில்லை. இயேசுவை பொறுத்தவரை நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வி எழுப்புவோம். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இயேசு, என்னையும் என் வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை இறுதி நாளில் தீர்ப்பிடும் ஒன்று உள்ளது, அந்த நீதிபதி வேறு யாரும் அல்ல, இயேசு போதித்த மக்கள் புறக்கணித்த இறை வார்த்தை தான் என்கிறார். இந்த நீதிபதி விவிலியத்தில் எழுதப்பட்டுள்ள இறைவாக்கே இறுதி நாளில் மனிதனின் இறுதி தீர்ப்பளிக்கும் நீதிபதியாகவும் இறை வார்த்தையே இருக்கும் என்கிறார். விவிலியமே இறை வார்த்தையே மனித வாழ்வுக்கான வாழ்க்கை தரமாக
எ ஃபண்டமெண்டல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இறைவார்த்தை இருக்கதை பார்க்கிறோம். இறைவார்த்தை மட்டுமே இறைவனுக்கு ஏற்புடைய அதிகார தரநிலையாக இருக்கிறது. ஏனெனில் 2 தீமோத்தேயு 3:16-17 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றது, அது கற்பிக்கப்படுவதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இப்படியாய் கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் என்று புனித பவுலடியார் கூறுகிறார். தூண்டுதல் இன்ஸ்பிரேஷன் என்னும் வார்த்தையின் பொருள் கடவுளின் ஆவி ஊதினார், கடவுள் ஆவியை ஊதினார், காட் பிரீத் என்று பொருள். கடவுள் இந்த வார்த்தைகளை இறைவாக்கினரின் மனங்களுக்குள் ஊதினார். அவ்வார்த்தைகள் தூய ஆவியால் அர்ச்சிக்கப்பட்டுள்ளன, புனிதப்படுத்தப்பட்டுள்ளன. கடவுளுக்கு சொந்தமானவர்கள் அவரது வாக்கிற்கு செவிமடுக்கின்றனர். கடவுளுக்கு சொந்தமற்றவர்கள், கடவுளை விரோதிக்கிறவர்கள் அவரது வாக்கிற்கு செவிமடுப்பதில்லை. நாம் கடவுளுக்கு செவிமடுப்பவர்களாக வாழ்கிறோமா, அல்லது இறைவனின் எல்லா வார்த்தைகளையும் புறக்கணிப்பதாக நமது வாழ்வு உள்ளதா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பேசப்பட்ட இறைவார்த்தைகள் மட்டில் மிகவும் அக்கறையுள்ளவர்களாக இருப்போம். அந்த இறைவார்த்தையின்படி நாம் செயல்பட உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் எழுதி கொள்வோம். என்னை புறக்கணித்து நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது, இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பளிக்கும் என்ற யோவான் 12:48 நாம் மறுபடியும் தியானிக்க வேண்டும். ஏனெனில் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஞ்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்று எபிரேயர்கள் திருமுகத்தில் 4:12 புனித பவுலடியார் இறைவார்த்தையின் வல்லமையை சொல்லுகிறார். எல்லாம் நம்மை கைவிடுகையில் இறைவார்த்தை நம்மை கைவிடாது, எல்லாம் தோற்று போகையில் இறைவார்த்தை நம்மை ஜெயிக்க செய்யும். இறைவார்த்தையின் சிறுபுள்ளியோ சிற்றெழுத்தோ நிறைவேற்றப்படும், அது அழிந்து போகாது, நிறைவேறாமல் போய்விடாது என்பதை மத்தையினர் செய்தி 24:35 விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகலாம், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா என்று தேவன் சொல்லுகிறார். இயேசுவே மனிதனின் பாவங்களுக்கான பரிகாரத்துக்கான கடவுளின் நித்திய திட்டமாக இருந்தார். கடவுளின் சினம் பற்றி பேசுவதை யாரும் விரும்புவதில்லை. விவிலியத்தில் கடவுளின் சினம் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என்று உறுதியாய் கூறலாம் என்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்பட்டுள்ளோம் என மிக உறுதியாய் கூறலாம் என்றோ என்று ரோமர்களின் திருமுகம் 5:9-10 தேவன் சொல்லுவதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கடவுளின் அருள், த கிரேஸ் ஆஃப் காட் மட்டுமே நாம் கடவுளின் சினத்திலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழியாகும். கடவுளின் இதயம் நம்மை மனமாற்றம் விசுவாசம் வழியாக இந்த அருளுக்குள், இறை அருளுக்குள் அழைப்பதை நாம் உணர வேண்டும். விசுவாசம் இல்லாமல் கடவுளை நம்மால் மகிழ்விக்கவோ கடவுளின் அருளை பெறவோ முடியாது. இறை வார்த்தையுடன் வாதாட வேண்டியிருந்தால் மட்டுமே வாதாடு, விரும்பினால் புறக்கணித்துக்கொள். எனினும் கடைசி தீர்ப்பு கடவுளுடையது, இறை வார்த்தையே நமக்கு தீர்ப்பளிக்கும். ஒளி நேர்மையான அனைத்தையும் குறிக்கிறது. இந்த ஒளியே நமது வாழ்வுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியை மேம்படுத்தக்கூடியதாகவும் நமது வாழ்வை ஆரோக்கியமானதாக்கி நிறைவடைய செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. யோவான் 12:45-50 உள்ள பகுதி இயேசுவின் பொதுவெளி போதனையின் நிறைவு பகுதியாகும். இயேசு மக்களிடம் உருக்கமாக வேண்டும் பகுதியாக இருக்கிறது. இயேசு இவ்வுலகிற்கு வந்ததற்கான நோக்கத்தையும் அவரால் மட்டுமே நாம் மீட்படைவதற்கான வழி வகைகளை, நமக்கான வழிவகைகளை வழங்க முடியும் என்பதையும் இயேசு சுருக்கமாக சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 12:44-50 உள்ள பகுதி நம் சிந்தனைகளை தூண்டக்கூடியதாகவும் நம் எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடியதாகவும், இயேசுவே நாம் இதை கவனமாக கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று ஆர்வத்தோடு நமக்கு போதிப்பதாகவும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இயேசு யோவான் 12:46 என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன், நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடிக்காதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல என்கிறார்.
இயேசு மீது விசுவாசம் கொள்பவர் இருளில் இருக்க மாட்டார்கள் என்கிறார். ஒளி மற்றும் இருள் என்னும் கருப்பொருட்கள் யோவான் செய்தியின் மையமான கருப்பொருட்களாகும். யோவான் 1:4 அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். இருள் எதிர்மறையான அனைத்தையும் குறிப்பதாகவும் தீமை விளைவிக்கக்கூடியதாகவும் அச்சமூட்டக்கூடியதாகவும் தீமைகளை குறிப்பதாகவும் உள்ளது. இந்த இருளின் வெளிப்பாடுகள் நம் ஒவ்வொருவரிடமும் மண்டி கிடக்கிறது, ஒவ்வொருவரிடமும் வேறுபட்ட அளவிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஒளி இருளுக்கு எதிரானதும் உண்மையான வாழ்வாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளதை காண்கிறோம். இயேசு கடவுளிடமிருந்து இறந்து கொண்டிருந்த உலகிற்கு கொண்டு வந்த கொடை வாழ்வு ஒளி நேர்மையான அனைத்தையும் குறிக்கிறது. இந்த ஒளி நமது வாழ்வுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியை மேம்படுத்தி ஆரோக்கியமானதாக்கி நிறைவடையவும் செய்கிறது. இயேசு விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த உலகின் ஒளி, மண்ணில் உள்ள அக்கிரமங்கள், பில்லுச்சூனியம், அறியாமை, மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் அகற்றவும் அவருடைய தந்தையின் திட்டத்தை உலகிற்கு வெளிப்படுத்தி நித்திய வாழ்வுக்கு வழிகாட்டவுமே இயேசு உலகிற்கு வந்தார். இயேசு உலகின் ஒளியாக மனு உருவாகி வாழ்ந்தவர். உயிர்ப்புக்கு பின்பு உயிர்த்த உடலோடு திருச்சபையில் பிரசன்னமாகி தனது மறைவுடலான திருச்சபையிலே உலகின் ஒளியாக இருந்து இருள் போக்குகிறவராக இருக்கிறார். உலகின் ஒளியாக இயேசு இருக்கையில் இந்த உலகிலே இருளில் வாழ வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. இயேசு ஒளியாக இருப்பதனால் அவரில் விசுவாசம் கொண்டு அவரிடம் தனிப்பட்ட உறவு கொள்வது ஒருவரை இருளின் ஆட்சியிலிருந்து விடுவிக்கும், ஒளியின் மக்களாக்கும். இயேசுவோடு பயணிக்கும் ஒருவருக்கு இருள் என்பது அவரது வாழ்வில் கடந்த கால ஒரு பொருளாக, இறந்து போன ஒரு பொருளாக, மறைந்து போன பொருளாக, கடந்து போன பொருளாகவே பார்க்கப்படுகிறது. அவர்களால் தொடர்ந்து அறியாமை, பாவம், மூடநம்பிக்கை போன்ற இருளின் ராஜ்யத்தில் வாழ முடியாது. மாறாக உண்மை, விசுவாசம், தூய்மை என்னும் ஒளியின் மக்களாய் அவர்கள் நடக்க தொடங்குவார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் இருளானது, நம்பிக்கையற்றது, எல்லாம் தோற்று போகும், எங்கு போனாலும் இருள்தான், எதிலும் நம்பிக்கை இல்லை என்ற அவநம்பிக்கையும் நாம் வாழ்ந்து என்ன பயன் என்ற எதிர்மறையான எண்ணங்களையும் கூறிக்கொண்டிருக்கிற வேளையில் இயேசுவோ, நானே உலகின் ஒளி, நம்பிக்கையோடு இருங்கள், உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்வுக்கான நம்பிக்கை, நீங்கள் தொட்டது துலங்கும் என்ற நம்பிக்கை எல்லாம் என்னில்தான் இருக்கிறது என்று ஆண்டவர் உறுதிபடச் சொல்கிறார். மனிதர்களால் உலகத்தால் முடியாதது கடவுளால் முடியும். இயேசுவிடம் வருவோம், அவரது நன்மைத்தனத்தையும் வல்லமையையும் அருளையும் சுவைப்போம், அதன் மூலம் வாழ்வின் ஒளியை அனுபவிப்போம். இருப்பினும் முடிவு செய்வது நமது கையில் தான் இருக்கிறது. கடவுள் நம்மை தீர்ப்பிட்டு நரகத்தில் தள்ளவோ நம்மை ஆசீர்வதிக்கவோ அவர் இரண்டு கருத்துக்களை கொண்டவராக இல்லை. வாழ்வையும் சாவையும் இறைவார்த்தையை நம்பி அதன்படி வாழ்ந்தால் உனக்கு வாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு உண்டு என்று சொல்கிறார். இப்படி வாழ்வும் சாவும் நமக்கு முன் வைக்கப்படுகிற போது அதை முடிவு செய்ய வேண்டியது நம் கையில் தான் இருக்கிறது. த சாய்ஸ் இஸ் அவர்ஸ். இயேசுவே ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை தேர்வாக, அடிப்படையான சாய்ஸாக இருக்க வேண்டும். இயேசு ஆண்டவரே நமது வாழ்வின் ஆண்டவரும் தலைவருமாக இருக்கிறார். ஒளியான இயேசு நம்மீது உதிக்கையில் நமது வாழ்க்கையே முழுமையாக மாறும், ஒளிமயமாக மாறும், இருள் அகலும், அவநம்பிக்கை நீங்கும். இறுதியில் கூட இந்த ஒளியான இயேசுவாகிய இறைவார்த்தையே நம்மை நித்திய வாழ்வுக்கு தீர்ப்பளிக்கும் என்பதை நாம் மனதில் இருத்தியவர்களாய் வாழ்வோம். இதற்கான ஒரு சில இறை வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் கெளி திருமுகம் 2:16 புனித பவுலடியார் இப்படியாய் சொல்கிறார், நான் அறிவிக்கும் நற்செய்தியின்படி மனிதர் உள்ளங்களில் மறைந்திருப்பவற்றை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தீர்ப்பளிக்கும் நாளில் மேற்சொன்னவை நிகழும் என்கிறார். மேலும் 2 Thessalonians 1:8 அவர் தீப்பிளம்பின் நடுவே தோன்றி கடவுளை அறியாதவர்களையும் நம் ஆண்டவர் பற்றிய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் தண்டிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 3:17-20 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர்கள் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியிருக்கிறது என்று சொல்கிறார். ஆக இறைவார்த்தையையும் வாக்கு மனு உருவான இயேசுவையும் ஒளியான இயேசுவையும்
நம்பி வாழ்வு பெற விரும்பாதவர்கள் அந்த இறைவாக்கினாலேயே, இறைவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளாலேயே தண்டனை தீர்ப்பை பெறுவார்கள் என்கிற கூறுகிறார். எபிரேயர்கள் திருமுகம் 12:25 தெளிவாக புனித பவுலடியார் கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறந்துவிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள், இவ்வுலகில் அவரது எச்சரிக்கைக்கு செவிசாய்க்க மறந்தவர்கள் தண்டனைக்கு தப்புவதில்லை, அவ்வாறெனில் விண்ணுலகிலிருந்து பேசுபவரை புறக்கணிப்பதால் நாம் எவ்வாறு தப்பிக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யோவான் நற்செய்தி 12:44-50 வரை வாசித்த போது இந்த செய்தியை மக்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஆண்டவரும் உருக்கமாக நாம் செவிசாய்க்கும்படியும் இறைவார்த்தையை ஏற்று வாழும்படியும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை அன்பு செய்து அவரோடு தனிப்பட்ட உறவு கொண்டிருந்தால் நாம் ஒளியின் மக்களாய் ஒளியில் இருக்கிறோம். அந்த ஒளி இருளகற்றும் ஒளி, நமக்கு மீட்பளிக்கும் ஒளி. அந்த ஒளியானது இறைவார்த்தையில் இருக்கிறது. இறைவார்த்தையை வாசிப்போம், இறைவார்த்தையின்படி வாழ்வோம். இறுதி நாளில் நமக்கு தீர்ப்பளிக்கும் அந்த இறைவார்த்தை நமக்கு நித்திய வாழ்வை வழங்க, நாம் நித்திய நரகத்திற்கு தண்டனை தீர்ப்பு பெற்றுவிடாதபடி இறைவார்த்தை நம்மை வழிநடத்த கனவின் புனித சூசையப்பர் நம் அனைவரையும் அற்புத விதமாய் வழிநடத்தி ஆசிர்வதித்து காப்பாராக. தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் நாம் ஏறெடுக்கிறோம். தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதீர்கள், மே மாதம் 19 நம்முடைய அரிமளம் திருத்தலத்திலே வழக்கமாக நடக்கின்ற அந்த நவநாளானது மிக சிறப்பாக ஆயர் தலைமையிலே அற்புதமாக ஆராதனைகளும் நன்றி திருப்பலியும் அன்னதானமும் நடைபெறுவதனால் அனைவரும் இந்த மே மாத வணக்கத்தில் கலந்து கொண்டு அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் வழியாக ஆண்டவருடைய அருளையும் அவருடைய இரக்கத்தையும் கருணையும் நம் பிள்ளைகளுக்கான தேர்வில் சிறந்த வெற்றியும் பெற்று மகிழ அனைவரும் அரிமளம் நோக்கி அணிதிரண்டு வர ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து சூசையப்பர் வழியாக அழைத்து வருவாராக. கடவுளுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. கனவின் புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியன்னையே எங்களுக்காகவும் அன்றாடும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.